நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் திருமதி காளியம்மாள் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெளியே சிரிக்கிற இந்த பிண்ட குசுமி வேலை வச்சீங்க, பெரிய மனசு கூட பார்க்க மாட்டா அப்பிடுவேன். ரொம்ப நாளுக்கு பிறகு நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாடே உங்க முகத்தை வந்து எதிர்பார்த்துட்டு சொல்லணும். அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டோம் நம்ம. சீமா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வந்து உங்களை பயன்படுத்தும் பொழுது எல்லாருமே உங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு அனுதாபம் கூட சொல்ல முடியாது, ஒரு அக்கறையோட ஒரு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? மூணாவது மனுஷன் நானு, என்னாலே தாங்க முடியல. நீங்க அந்த ஆடியோ கேட்ட உன முதல் கட்டப்ப நீங்க என்னவா ஃபீல் பண்ணீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நான் பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன்னு கூட சொல்ல. மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஆள்ல தூக்கி போட்டுக்கணும். நான் கட்சிக்கு வந்த இந்த ஐந்தாண்டு காலத்துல ஒரு என்ன பெருசா கோபமாவோ ஆத்திரப்பட்டோ என்கிட்ட பேசினதே இல்ல. அதாம இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம் இதுக்கு மேல அல்பியா இருக்க முடியாதுல. அப்ப அவரு வெளியில இருந்தாங்க, சண்டிகர்ல படம் ஷூட்டுக்காக போயிருந்தாங்க. இந்த கொடுமை அப்பா, ஆனா நீங்க அமைச்சதுக்கு அவர் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலையா? அதான் எந்த பதில் தான் வந்து. ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீ மனசுல எதுவும் வச்சுக்காத அண்ணா, என்னைக்கு உன்னோட இருப்பேன். ஏண்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க, இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா, பச்சை புள்ளையா. ஆனா இப்ப அந்த ஆடியோ கேட்ட உடனே இவர் இப்படி பேசிருக்க மாட்டார் அப்படிதான் நீங்க எதிர்பார்த்தீங்க, இவர் பேசிட்டார் அப்படின்றதப்போ அதனால அதான் நான் கேக்குறேன். நான் அதுதான் தேவை எனக்கு, அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. இல்ல சார். சாரி. டேய் அழுவடா எரும மாடு, அழுவடா. நல்லவேல அழுவ ஆரம்பிச்சான் எபிசோட் ஹிட். இது வந்து சமீபத்திய ஆடியோக்கள் இல்ல, ஏன்னா அவரே தான் மேடையிலேயே என்ன குலதெய்வம்னு சொன்னாமா. திரு சீமானுக்கு பிறகாக ஒரு அறியப்பட்ட முகமா நீங்க, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியோ இல்ல சீமானுக்கு அடுத்த கட்ட தலைவர் இவங்க தான் சொல்லிட்டு பார்க்கக்கூடிய பார்வையோ அப்படி வரது ஒண்ணும் தவறு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா நான் வந்து இந்த இடம் இந்த பதவி இந்த பொறுப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளுங்க. நான் அப்புறம் என்ன நீங்க வந்த அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, கட்சியில் இருந்தா பொதுக்குழு இருக்கணும், செயற்குழு இருக்கணும், அதை கூட்டணும். எல்லா கட்சியிலுமே இருக்குங்கா. இப்ப திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. அதிமுக திமுக வந்து பொதுச் செயலாளர் ஓட்டு போட்டுதான் வந்தாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனா பார்வைக்கு அப்படிதான் இருக்கு. அதுதான் நானும் கேக்குறேன். ஏன்னா நாம் தமிழ்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் தான் வண்டி ஓட்டுவேன். இங்க பார், இவ தலைவி நான் தலைவன், உண்மையிலேயே மக்கள் எனக்கு வாக்கு கேட்டு நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், எனக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கணும், எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கணும், நான் பெரிய ஒரு ஆளுமையா தெரியணும் அப்படின்னா நான் இருந்ததே கிடையாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவா அவங்கிட்ட போய் சொல்ற. என்ன சொல்ல போனா, நான் எந்திரிச்சு ரொம்ப யாரா, நான் நடந்து ரொம்ப யாரா எந்திரிச்சாலே எனக்கு பிடிக்காது. திரு சீமான் வந்து கட்சி நடத்துறாரு, இவனுங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்களா இல்ல காஜில இருக்காங்களா? அந்த கட்சியில வந்து அவருக்கு பின்னாடி வந்து பல லட்சம் பேர் இருக்கிறத விரும்புறாரு, அதெல்லாமே ரைட்டு. ஆனா அவரை போல துடிப்போத்து வேலை செய்ய வந்து மக்களுடைய கவனத்தை திருப்பி பாக்குறாங்க இல்ல அவங்க மேல மக்கள் கவனம் போதுன்னா தட்டி வைக்கிறாரோ? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்படி ஒரு பேச்சு வருதுன்னா என்னடா நம்ம தங்கச்சியை நம்ம மனைவி இப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும். இதை எப்படி கடந்து வந்தாங்க? கட்சி எல்லாம் வேணாம், இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம கட்சி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களா? அதுல ஒருத்தர் மட்டும் சொன்னா, நீங்க எந்த சூழல்ல என்ன முடிவெடுத்தாலும் தமிழ் தேசியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. மகிழ்ச்சியா சொல்லிட்டாரு, எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது. நான் வந்து அண்ணன் அப்படின்னு அவர் நான் கூப்பிடுறது வந்து என்னுடைய ஆள் மனசுல இருந்து தான் கூப்பிட்டேன். வீட்டுல கலந்தவரா என் தங்கச்சி திருமணத்துக்கு வந்த போது கூட, அதாவது அண்ணன் வந்த பிறகு வாழ்த்துறை வழங்கி, ஆனா எங்க அம்மா தான் வந்து சொன்னாங்க, பிள்ளை வந்திருக்குமா, பிள்ளை கையாலே தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க.
தலை எடுத்து கொடுப்பா. நீ தான் எடுத்து கொடுக்கணும், எடுத்து கொடு சொல்றல. ஒரு விழுக்காடு உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன். உன்னை மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாடி டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். ஒண்ணு மட்டும்தான், இதை சுத்தி நடந்த எல்லாவற்றிலும் இருக்க ஒரே நோக்கம், நான் ஆம்தமுலர்ல இருக்க கூடாது. இவனே ஒரு இத்து போனவன், இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துடாதீங்கடா. அதே அண்ணன் சீமான், நான் சரியா சாப்பிடல அப்படின்னு சின்ன பிள்ளைய குச்சி எடுத்து வச்சுட்டு அதட்டுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி இதை சாப்பிடும், என்ன சாப்பிடுற நீ எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொன்னேன். நான் பாத்தேன் பாசம்மா பாசம். இன்னைக்கு இப்படி ஒரு ஆடியோ பேசிட்டாரு, உங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதோ இல்ல உங்களை வந்து ஓரங்கட்ட பாக்குறதோ இது போன்ற விஷயம் நாம் தமிழ் நடந்தால் எவ்வளவு தூரம் வந்து இருக்கலாம், என்னதான் நடந்தாலும் நாம் தமிழுக்கு வச்சு விட்டு காளியம்மாள் போகவே மாட்டாங்களா, அங்கேதான் இருப்பாங்களான்னு கேக்குறாங்க. இல்ல இப்ப என்னதான் நடந்தாலும்னு இந்த கேள்வி வைக்கவே கூடாதுங்க. கட்சிக்குள்ள கோல் முட்டுறவங்களா இருக்காங்களா? எல்லா இடத்துலயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. காங்கிரஸ்ல இருந்து பாஜக சேர்ந்த விஜயதாரணி, அவங்க எம்எல்ஏ வருந்தாங்க, என்ன எம்பி ஆக்கல, எனக்கு வந்து கட்சியில தலைவர் ஆக்கலன்ற காரணத்துக்கு அவங்க கட்சியை விட்டு போனாங்க. நீங்க சொல்ற மாதிரி தகுதியும் திறமையும் இருக்கிற இடத்துல பதவி தானா வரும்னா ஒரு நாள் வரட்டும். கட்சியை வந்து காளியம்மாள் வந்து தொடங்க போறாங்க. அரசியல்னாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சிகள்ல வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வந்தது, நான் போகலையே. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்ன கலர் கலரா ரீலா உற. அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, எதிர்கால கனவு இருந்தது, நாம தமிழ்நாட்டை பிடிக்கணும்ன்ற எதிர்கால கனவு வச்சிருந்தாரு. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. நான் என்ன கேக்குறேன்னா, உண்மையாவே ஏதாவது கட்சியில் இருந்து உங்ககிட்ட பேசினாங்களா, வாங்க இந்த பொறுப்பு தரணும்னு பேசினாங்களா? இல்ல இது வரைக்கும் யாரும் பேசல. எங்கயுமே போக மாட்டீங்களா? உண்மையே ஒண்ணுதான், நான் எங்க நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? ஒண்ணுதாங்க, ஒரு குடும்பத்தை ஒரு தகப்பன் இல்லனா தலைமகன் தான் வழி நடத்துவான். அப்படிதான் சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின ஏறும மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.